சத்துணவில் கொடுக்குற சத்து மாவு வச்சு ஒரு ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 75 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது கூட 50 கிராம் வந்து பட்டர் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் எடுத்ததுமே இதை மெல்ட் பண்ணிவிட்டு, மெல்ட் பண்ண வச்சதுக்கப்புறம் சத்து மாவையும் கொக்கோ பவுடரையும் நல்லா சளிச்சிட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை வந்து மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்போவுமே வந்து ப்ரௌனி பண்ணுறப்போ ஃபஸ்ட் எடுத்ததுமே அந்த மெல்ட் பண்ணுற வேலையை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே அது ஓரளவுக்கு மெல்ட் ஆகிரும். அப்புறம் நம்ம கேக் ப்ரௌனி பண்ண ஆரம்பிக்கும்போது அது ஓரளவுக்கு ஆற ஆரம்பிச்சிடும், கரெக்டாக இருக்கும் அதுக்கும் அதுக்கும். இப்போ வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சால்டட் பட்டர் ஆட் பண்ணனால இதில் நான் சால்ட் போடல. நீங்கள் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு பின் சால்ட் போட்டுக்கோங்க. நான் ப்ரௌன் சுகரை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போது வந்து கொஞ்சம் ஃபைனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ரௌனி நல்லா டெக்ஸ்சர் நல்லா வரும். அதனால் நான் பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ண அந்த சாக்லேட்டு பட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் வந்து தனியாக சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா சத்து மாவுலேயே கொஞ்சம் சுகர் இருக்கும், அதனால் ப்ரௌன் சுகர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இது நல்லா இதுவே சுகர் வந்து கரெக்டாக இருந்துச்சு. மெஷர்மெண்ட் என்னென்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம பட்டர் ஷீட் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மோல்டில் இது ஊற்றிக்கலாம். இது 7 இன்ச்சஸ் ஸ்கிரீனில் நான் ஊற்றிருக்கேன். இதை வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட்டும் நீங்கள் வேணுங்கிற நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ஓடிஜியில் இது வச்சிடலாம். ஓடிஜியில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மோடில் வச்சுக்கோங்க. 180 டிகிரியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் ராட் மட்டும் ஆன் ஆகிருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் அது ஒரு 10 மினிட்ஸ் தான் வைக்கிறேன். 10 மினிட்ஸ்க்கு பாட்டம் ராட் மட்டும் ஆனில் வச்சு வச்சுருங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம டாப் டு பாட்டம் 2 ராடும் ஆன் பண்ணி அந்த மோடில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரௌனி நல்லா வெந்துடும். இதுக்கு வந்து இந்த டைமிங் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இது வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது நல்லா கூலானதுக்கப்புறம் கட் பண்ணி காட்டுறேன். இது நல்லா கூலாயிருச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக 1/4 கிலோ மெஷர்மெண்ட்டுக்கு நான் செஞ்சேன். இதையவே நீங்கள் டபுள் பண்ணினா 1/2 கேஜி அந்த மாதிரி நீங்களே இதை இதே குவான்டிட்டி டபுள் ட்ரிபிள் பண்ணிங்கன்னா அது அந்த வெயிட்டுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ப்ரௌன் சுகர் சத்து மாவு இது மட்டும் போட்டு செஞ்சுருக்கறனால நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.